ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா, சண்டே விலாக் வந்து ஏற்கனவே நான் போட்டிருந்தேன், நேற்று வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து அது ஈவினிங்லேருந்து அதோட கண்டினியூ விலாக் வீடியோ மாதிரி தான் இது இருக்கும். அது அன்னைக்கு வந்து ஈவினிங்லேருந்து நான் என்னெல்லாம் செஞ்சேங்கிறதா இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒரே நாளில் எடுத்தது ஃபுல்லாக ஒன்றா போடலாம் பார்த்தா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் வந்து மத்தியானத்தோடு அதை கட் பண்ணிவிட்டு ஈவினிங்லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி மத்தியானம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் எல்லாருமே. மத்தியானத்தில் கொஞ்சம் நேரம் படுத்துருந்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளையை கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம், ஏன்னா க்ளீன் பண்ணி ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த மட்டும், அதாவது அந்த சைடு இல்லை, லாஸ்ட்டு வரையெல்லாம் போகலை, அந்த லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்கோம்ல அது வரைக்கும் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஹஸ்பண்டும் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம். நிறைய வந்து இலை கொட்டி குப்பையெல்லாம் வந்து நிறையா கிடந்துச்சு. அதோடு இல்லாமல் இந்த வீரா பார்த்ததுக்கு அங்கங்கே கிடக்கிறதெல்லாம் கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்து இங்கே வந்து போட்டுருவான். இந்த இடத்துல தான் அவன், நாங்கள் நிற்கிற இடத்துல தான் அவன் என்னத்தை எடுத்தாலும் கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டு வச்சுருவான். அதனால் இந்த இடம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதையெல்லாம் இன்னைக்கு க்ளீன் பண்ணி கொஞ்சம் காஞ்ச புல்லெல்லாம் கொஞ்சம் எரிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி இடம்லாம் இருக்கும்போது ரெகுலராக க்ளீன் பண்ணால் மட்டும்தான் அது வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஆனால் இதில் இந்த கொள்ளைக்கு பார்த்தீங்கன்னா நானும் ஹஸ்பண்ட் வந்து கிட்டத்தட்ட நிறைய வேலை வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனாலும் அந்த கொள்ளையில் உள்ள வேலை வந்து ஓயிற மாதிரியே இல்லை. சரி, முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்சதை அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானே ஹஸ்பண்டை வந்து இப்போ இங்கே உள்ளதை மட்டும் க்ளீன் பண்ணலாம், இந்த இடத்த மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஹஸ்பண்டை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் அந்த அங்கே என்ன கிடக்கிற இலையெல்லாம் புறக்கி அந்த இடத்துல போட்டு பற்ற வச்சு விட்டால் கொஞ்சம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் அதை வந்து, அதாவது எரியிறதை விட புகையாக இருந்துச்சுன்னா ஈவினிங் டயத்தில் பார்த்திங்கன்னா கொசு தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் அந்த புகைக்கு வந்து கொசு வந்து கொஞ்சம் குறையும். அதனால் வந்து ஈவினிங் டைத்தில் வந்து நம்ம பற்ற வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஹஸ்பண்ட் வந்து முடிவு பண்ணி இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நாங்கள் வந்து பற்ற வச்சு விட்டுருக்கோம். ஒவ்வொரு தடவையும் ஆள் கூட்டிகிட்டு வந்து க்ளீன் பண்ணணும்னா அதுக்கு நிறைய அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்குது. அதனால ஒவ்வொரு தடவை இது கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணால் மட்டும்தான் அது நீட்டாக இருக்கும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை 1000 ரூபா 1000 ரூபா கொடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்சதாக கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் ஃப்ரீயாக இருக்கிற டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த வேலை தான் நாங்கள் பார்ப்போம். நான் நிறைய ஆல்ரெடி என்னோடய விலாகில் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த க்ளீன் பண்ணுற வீடியோலாம். இப்போ வந்து பற்ற வச்சு விட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் அப்படியே எரிஞ்சிட்டு அப்படியே அந்த புகையிலேயே வந்து மேலே மேலே அந்த சருகெல்லாம் போட்டோம்னாக்கும் புகைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து கவுனி அரிசி வந்து இருந்துச்சு கொஞ்சம், சரி காலையில் வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு நைட்டு வந்து ஊற வைக்கிறேன். இது கழுவிட்டு இந்த தண்ணியவே வந்து வேக வச்சுருக்கலாம். கழுவிட்டு கீழே ஊற்றிருங்க ஃபஸ்ட்டு, அதாவது ஊற வைக்கும் போது கழுவிடுங்க. ஊறினதுக்கப்புறம் கழுவினீங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக சத்து ஃபுல்லாக அதில் இறங்கிடும். அதனால் வந்து ஊற வைக்கும் போது கழுவிட்டு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணியே போதும். காலையில் வந்து இதை வேக வைக்கும் போது நான் காமிக்கிறேன். இப்போ காலையிலுக்கு தேவையான கொஞ்சம் வெங்காயத்தை வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இன்றைக்கி வெங்காயம் பார்த்தீங்கன்னா 7 கிலோ 100 ரூபான்னு வந்துச்சு. அதுக்கு நாங்கள் வந்து வாங்கி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் பொடியாக இருக்கிறதுனால நாளைக்கு தேவையானதை வந்து உரித்து வச்சுருக்கலான்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன். நைட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் வச்சு நாங்கள் டிஃபன் வந்து செய்ய போகிறேன். தோசை தான் வந்து ஊற்ற போகிறேன். காலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எலும்பு குழம்பு வந்து வச்சுருந்தேன். அந்த எலும்பு குழம்போட ரெசிபி வந்து நீங்கள் பார்க்கலைன்னா என்னோடய சேனலில் வந்து போட்டிருக்கேன், நீங்கள் வந்து போய் பாருங்கள். நேற்று தான் நேற்று எடுத்த வீடியோட கன்னியூ தான் இது. அதனால் அந்த குழம்பு வச்சுட்டு வெளியில் வந்து விறகடுப்பில் தோசை ஊற்றுறான்னு சொல்லி இன்றைக்கி வந்து தோசை ஊற்ற போகிறேன். நேற்று லாக் பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் தான் வந்து அடுப்பு பற்ற வச்சுட்ருக்காங்க பாருங்கள். அனு வந்து படிச்சுக்கிட்டு இருக்கா? படிச்சுட்டு இல்லையா? முடிச்சிட்டியா? சரி, அவங்க வந்து அடுப்பு பற்ற வைக்கிறாங்க, இவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அங்கி ஹாய் வீரா, ஹாய் சொல்லு வீரா. ஹாய் வீரா, வீரா ஹாய் சொல்லு. உட்காந்து தான் நான் சொல்லுவேன். ம், சேகன் சேகன் கூட ரொம்ப தான் உங்களுக்கு போ. அப்போனா உனக்கு இன்னைக்கு கறி குழம்பு கிடையாது. அப்படியே இருக்கட்டும்.
அடுப்பு பற்றினா நானே பற்ற வச்சுக்கிறேன்னு சொன்னேன். என் ஹஸ்பண்ட் வந்து நான் பற்ற வச்சு தரேன், நீ எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்து வை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால நான் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன். அவங்க வந்து அடுப்பை பற்ற வச்சு கொடுத்துட்டாங்க. பின்னாடி வந்து கோயில் ஒன்று இருக்குது, அங்கேருந்து தான் அந்த பாட்டு சவுண்டு வந்து எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுவும் கொள்ளையில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்து கேட்கும். திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா, அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாரி வந்து கொண்டுட்டு வருவாங்க. முளைப்பாரிக்காக தான் அந்த பாட்டு வந்து ஓடும். அந்த பாரி வந்து நாளைக்கு தூக்கிட்டு வருவாங்க. நான் அதுவும் முடிஞ்சால் வீடியோவில் வந்து கவர் பண்ணி போடுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம தோசை வந்து ஊற்றிடலாம். தோசை வந்து ஊற்ற ஆரம்பிச்சாச்சு. பசங்களுக்கு வந்து குழம்பு இருக்கிறனால பசங்களுக்கு முதல்ல வச்சு கொடுத்துட்டு அந்த குழம்பு வச்சு பசங்க வந்து சாப்பிட்ருவாங்க. எங்களுக்கு கொஞ்சம் சட்னி வந்து அரைக்கணும். தோசை ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சட்னி அரைச்சிக்கலாம் வச்சுக்கேன். அந்த சட்னியும் பார்த்திங்கன்னா இந்த அடுப்புலேயே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். பசங்களுக்கு தோசையெல்லாம் ஊற்றி கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் சட்னி வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து வெங்காயம் கட் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து வெங்காயம் கட் பண்ணிட்டுருக்காங்க. நான் வந்து தோசை வந்து பண்ணியிருக்கேன். சட்னிக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பாப்பா வந்து கடுகு உளுந்த மறுப்பு இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டா. அந்த கடாயில் வந்து நான் வந்து இங்கேயே வந்து தாளித்து விட போகிறேன். அந்த காலத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கீழே உட்காந்து தான் வந்து இந்த மாதிரி சமையல் பண்ணுவாங்க. ஏன்னா விறகடுப்புங்கிறதுனால கீழே உட்காந்து தான் சமையல் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து கால் வலியெல்லாம் ஜாஸ்தி வந்து வராது. இப்போ உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மாடலர் கிச்சன் இந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம கிச்சனில் வந்து சொல்லப்போனால் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் நம்ம கிச்சனில் வந்து நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனாலேயே நம்மளுக்கு குதிகால்னால் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வலி வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி உட்காந்து சமைக்கிறது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன எல்லாமே எடுத்து அதாவது கை கட்டின தூரத்தில் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து சமைக்கலாம். இல்லைனா ஒவ்வொன்றுக்கும் எந்திரிச்சு போய் வந்து சமைக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து எல்லாமே அணு வந்து கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டா நான் உட்காந்துக்கிட்டே எல்லா வேலையும் முடிச்சுட்டு தோசையெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் உட்காந்து தான் இருந்தேன். எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கிற நான் மட்டும் தோசை ஊற்றிட்டு உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்டேன். இப்போ வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சட்னி தான். அதாவது வெங்காயம் கடுகு உளுந்த மருக்கு போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி மிளகாத்தூள் மஞ்சள்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிச்சு இறக்குனா சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆயிடும். அதுதான் வைக்க போகிறேன். எல்லாமே வதக்கி விட்டுட்டேன். அடுப்பு பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே எரியுது. என்ன மாதிரி யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விறகடுப்பில் சமைக்கிறது வந்து பிடிக்குங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்ன மாதிரி யார் இருக்கான்னு வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். தண்ணி தெளிச்சு விடணுமாங்க. விறகடுப்பில் தோசை ஊற்றி சட்னி வச்சு சூப்பராக வந்து எல்லோரும் சாப்பிட்டு முடித்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அணு வந்து படிச்சுக்கிட்டு இருக்கா, அவங்க பாட்டை வந்து ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கா. நான் வந்து எல்லாத்தையும் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு சிங்கில் உள்ள எல்லா பாத்திரம் தான் சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு முடிச்ச எல்லா பாத்திரத்தையும் வெளியே போட்டு பாத்திரம் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இருக்கிற பாத்திரத்தை ஃபுல்லாக விளக்கிட்டேன். இதில் தான் ரைஸ் வச்சேன் பாருங்கள். எந்த கறியும் இல்லாமல் நல்லா விளக்கிட்டேன்னா இதெல்லாம் இந்த ஏற்கனவே இருந்தது, இது போகாது. இதெல்லாம் வந்து விளக்கியாச்சு. அப்புறம் அடுப்பு எல்லாமே தொடச்சாச்சு. நாளைக்கு வைக்கிறதுக்கு கவுனி அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வடித்த கஞ்சி நாளைக்கு தலைக்கு தேய்ச்சி கொடுக்குறதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் சூப்பராக வந்து சமையல் பண்ணியாச்சு. சட்னி வச்சு தோசை தான் ஊற்றுனேன். ஆனால் அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம வந்து விறகடுப்பில் வந்து பண்ணுறது. எனக்கு வந்து பிடிக்குங்கிறதுனாலே நான் வந்து இதில் பண்ணினேன். இந்த விலாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி செஞ்சால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு விலாக் கூட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ண வரைக்கும் பாய்.